வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, சமீபத்திய இந்திய சீன மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் மரணமடைந்தனர். அதைத் தொடர்ந்து எல்லை பகுதியில் இரண்டு நாடுகளும் படைகளை குவித்துக் கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இந்திய மக்கள் அனைவரும் சீன பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்தும் வருகின்றனர். சமீபத்தில் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கூட சீன பொருட்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுத்து இருந்தார். இப்போது மக்கள் எண்ணத்தின் வலிமை காரணமாக சீனாவின் டிக்டாக், யூசி பிரவுசர் உள்ளிட்ட 59 சீன ஆப்களுக்கு மத்திய அரசு தடை விதித்து உள்ளது. நமது மக்கள் டிக்டாக் மோகத்தில் ஈடுபட்டு பெரும்பாலும் தங்களுடைய பொழுதுபோக்கு அம்சமாக நினைத்து ஒவ்வொரு நிமிடமும் ஏதாவது ஒன்றை காரண காரியம் இல்லாமல் பதிவு ஏற்றி வந்தார்கள். இதனால் பல குடும்பங்களில் குழப்பமும் அதிகரித்து வந்தது. இப்போது இதற்கு நல்ல முடிவு ஏற்பட்டு உள்ளது. கிடைக்கக்கூடிய தகவல்களை கருத்தில் கொண்டு இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு, இந்தியாவின் பாதுகாப்பு, மாநில பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கினை கருத்தில் கொண்டு இந்த ஆப்களுக்கு தடை விதிப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட சீன ஆப்களில் முக்கியமானவை டிக்டாக், யூசி பிரவுசர், ஷேரிட், பைடு மேப், விசாட், விவா வீடியோ, கிளப் ஃபேக்டரி போன்ற ஆப்கள் முக்கியமானவை. எல்லையில் தொல்லையும் கொடுத்துக் கொண்டு இந்திய சந்தையில் தமது ஆப்கள் மற்றும் மலிவான பொருட்களை இதுவரை சத்தமில்லாமல் விற்று கொள்ளை லாபம் சம்பாதித்த சீனா மோடி அரசிடம் வசமாக சிக்கிவிட்டது. ஏற்கனவே கொரோனா வைரஸால் சீனா மிகவும் பின்தங்கி போயிருக்கும் நிலையில் இப்போது சீனாவின் ஒவ்வொரு செயலும் அதற்கு சாவு மணி அடிக்க தொடங்கிவிட்டது என்றே தெரிகிறது. இனி சீனா குட்ட குட்ட இந்தியா குனியாது, திருப்பி வலுவாக தாக்கி தனது திறமையை காட்டும் என்று நிச்சயமாக நம்பலாம். மேலும் இதுபோன்ற முக்கியமான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது இறை ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழால் இணைவோம், தரமாய் உயர்ந்து தரணியாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.